தமிழ்நாட்டில் அறிவியல் சிந்தனை ரொம்ப தாமதமாக தான் வருது. அதுக்கு காரணம் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட வேத சமய கருத்துக்களுடைய ஆதிக்கம் நீண்ட காலமாக நமக்கு தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு. வரலாறு என்று சொன்னால் அது கடவுள்களின் வரலாறு, கடவுள்களின் புராணம், தல புராணம், இப்படி தான் மக்கள் மத்தியில் சிந்தனை இருந்தது. அறிவியல் சிந்தனை காலனி ஆதிக்கத்தின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. ஆங்கிலேயர்களால் நமக்கு அறிமுகப்படுத்த, யார் நம்மளை அடிமைப்படுத்தினாங்களோ அவங்களே நமக்கு அறிவியல் சிந்தனையை கொடுத்தாங்க. புரட்சினாவே ஒரு பயமுறுத்துற விஷயம், ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க, நினைச்சாலே அச்சமாக இருக்கிறதுன்னு எழுதுறது பாருங்க. ஆனா 17 பிறகு லெனின் தலைமையில் நடந்த புரட்சி அவர் வரவேற்கிறார். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு சொல்றார். லெனின வாழ்கனி எம்மான் லெனின் அப்படி அவர் எழுதுறார். எம்மான் என்று போட்டு ரெண்டு பேரை பத்தி தான் எழுதுறாரு, காந்திக்கு ஒன்று எழுதுறாரு, லெனின் ஒன்று எழுதுறாரு. லெனின் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மார்க்சியம் என்பது வரலாற்றில் தோன்றிய 3 முக்கியமான நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு. 1, 19 நூற்றாண்டில் ஜெர்மனியில் ஏற்பட்ட தத்துவ ஞான வளர்ச்சி. இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட பொருளாதாரம் பற்றிய அறிவு, அதாவது அரசியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கருத்தாக்கம். 3வதாக பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது தோன்றிய சோசலிசம் என்ற கருத்து. நீங்க புஸ்தகத்துல தியரியா என்ன படிச்சீங்களோ அது அப்படியே லேப்ல போய் பிராக்டிஸ் பண்ணா ரிசல்ட் வரணும், அப்போ அதுக்கு பேர் தான் சயின்ஸ். அது போல மார்க்சியம் என்பது ஒரு சயின்ஸ். அப்ப மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி முடிவுகளை பெறக்கூடியதா என்ற கேள்வி எழுந்த போது அதை லெனின் வந்து ரஷ்யாவை லெபார்டரியாக கொண்டு அவர் சோதித்து பார்த்து நிரூபித்து காட்டினார். ஒரு பொருள் எப்படி இயக்கத்தில் இருக்கிறது என்பது சொல்வதா எல்லா அறிவியலுமே, நீங்க அது இயற்கையிலா இருக்கட்டும், வேதியிலா இருக்கட்டும், உயிரிலா இருக்கட்டும், அடிப்படையில் வேதிப்பொருட்கள் எப்படி இயங்குகின்றன, இயற்பியல்ல இயற்கை பொருட்கள் எப்படி இயங்குகின்றன, உயிரியல்ல உயிர் பொருட்கள் எப்படி இயங்குகின்றன என்ற இயக்கத்தை அடிப்படையாக பார்ப்பதுதான் விஞ்ஞானம். அப்ப பொருள்களின் இயக்கத்தை பார்ப்பது அறிவியல், சமூகத்தின் இயக்கத்தை பார்த்தால் அது சமூக அறிவியல், சமூக இயக்கத்தை தொகுத்து பார்த்தால் அதுக்கு பேரு வரலாறு. அறிவியல், பொருள், சமுதாயம், இயக்கம், இது மொத்தத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா மார்க்சியத்துக்கு பேரு வரலாற்று இயக்கவியல் பொருள் முதல் வாதம். அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சிந்தனை உலகில் அல்லது நவீன தமிழ் சிந்தனை உலகில் மார்க்சியம் எவ்வாறு பேசப்பட்டு வந்திருக்கிறது, இப்போ நான் இந்த தலைப்பை ஒரு முறை நாம் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு போகலாம். நவீன சிந்தனை அல்லது நவீன தமிழ் சிந்தனை என்னன்றத தோழர்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டும். நவீனம் அப்படின்றது ஒரு பழைய நிலையில் இருந்து வரக்கூடிய புதிய நிலை. நவீனத்துக்கு முந்தைய நிலை என்பது என்ன என்றால், ஐரோப்பாவில் எல்லாவற்றுக்கும் மதத்தை காரணமாக, மதத்தை மூலமாக வைத்து சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்திற்கு முடிவு கட்டி மதத்திற்கு பதிலாக அறிவியல் அந்த இடத்தில் வந்த ஒரு காலத்தை நவீன காலம் என்று பொதுவாக சொல்கிறார்கள். இது ஐரோப்பாவில் தான் அளவிடப்படுகிறது. அப்படி அறிவியல் சிந்தனை வந்துவிட்ட பிறகு கூடவே ஒரு புதிய வர்க்கம், முதலாளித்துவ வர்க்கம் கூடவே சேர்ந்து வளர்கிறது. அப்ப முதலாளித்துவ வர்க்கமும் அறிவியல் சிந்தனையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வளர்ந்து வந்த காலகட்டத்தை தான் நம்ம நவீன காலகட்டம் அப்படின்னு சொல்றோம். அது எல்லா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே அது பொருந்தும், நம்ம தமிழ் சமூகத்துக்கும் அது பொருந்தும். அது ஆனா அந்த கால வித்தியாசம் கொஞ்சம் மாறுபடும். ஐரோப்பாவில் வந்ததுக்கும் இந்தியாவில் அல்லது குறிப்பா தமிழகத்துல வந்ததுக்கும் கால இடைவெளி இருக்கு, அதுக்கு காரணமும் இருக்கு. அப்ப ஐரோப்பாவில நவீன சிந்தனை வந்த அந்த காலகட்டத்தை பொதுவாக கல்வி சார்ந்த இடங்கள்ல அதை தான் நவீன காலம்னு சொல்றாங்க. பட் என்னுடைய பார்வையில் நவீனம் என்பதை நாம ரெண்டு வகையா பார்க்கணும். 1, ஐரோப்பாவில வந்த அல்லது அந்த தேவாலயங்கள், சர்ச்சுகள், பைபிளுடைய ஆதிக்கத்தை எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து வந்த நவீன சிந்தனை என்பது ஆரம்பத்தில் அது முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய நவீன சிந்தனையாகத்தான் அது இருந்தது. பிறகு மார்க்சியம் உருவான பிறகு அல்லது மார்க்ஸ் தோண்டிய பிறகு உருவான அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய சிந்தனை தான் உண்மையிலேயே நவீன சிந்தனையாக இருக்கிறது. அதை ஒரு வசதிக்கு வேணும்னா நாம எப்படி பார்த்துக்கலாம், அது பாட்டாளி வர்க்க நவீன சிந்தனை. மார்க்ஸ் சொன்னது பாட்டாளி வர்க்க நவீன சிந்தனை நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்தது முதலாளித்துவ நவீன சிந்தனை. நீங்க பொதுவா பார்க்கும்போதும் முதலாளித்துவத்தை தொடர்ந்து வரக்கூடிய சிந்தனை மார்க்சியம் என்பதால் அதுதான் கடைசியில் வரக்கூடிய நவீனம்.
இறுதியா இருக்கக்கூடிய நவீனம், இன்று வரை இருக்கக்கூடிய நவீனம். அப்ப நவீனம் என்றாலே மாடர்ன் திங்கிங் அப்படின்றாங்க, அது மார்க்சியம் தான். மாடர்னா திங்க் பண்றோம், நவீனமா சிந்திக்கிறோம் சொன்னா நீங்க நிச்சயமா மார்க்சிஸ்டா இருந்தாதான் அது பொருந்தும். ஆக இது தமிழ் சூழலில் இது எப்படி வந்தது ஐரோப்பாவிலிருந்து? நீங்க தமிழ் சூழல வரும்போது ஒட்டுமொத்த இந்தியா என்று பேசுவதற்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் அறிவியல் சிந்தனை ரொம்ப தாமதமாக தான் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட வேத சமய கருத்துக்களுடைய ஆதிக்கம் நீண்ட காலமாக நமக்கு தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு. எல்லாவற்றிற்கும் வரலாறு என்று சொன்னால் அது கடவுள்களின் வரலாறு, கடவுள்களின் புராணம், தல புராணம், இப்படி தான் மக்கள் மத்தியில் சிந்தனை இருந்தது. கலை இலக்கியங்களும் இதுதான் வெளிப்படுத்தின. ஒரு கூத்து நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர புராணம், இப்படிதான் மக்கள் மத்தியில சிந்தனை ஓட்டம் இருந்தது. இது ஐரோப்பாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, அங்க அறிவியல் சிந்தனையோடு சேர்ந்து முதலாளித்துவ வர்க்கம் உருவாச்சு, வலிமை பெற்றது அப்படின்னு பார்த்தோம். நமக்கு என்ன இங்க வாய்ப்பு ஏற்பட்டது என்றால், அறிவியல் சிந்தனை காலனி ஆதிக்கத்தின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. ஆங்கிலேயர்களால் நமக்கு அறிமுகப்படுத்த, யார் நம்மளை அடிமைப்படுத்தினாங்களோ அவங்களே நமக்கு அறிவியல் சிந்தனையும் கொடுத்தாங்க. அது ரெண்டு விதமா விளைவை ஏற்படுத்துச்சு. அதாவது பழமையில் இருந்த இந்தியர்களை அல்லது தமிழர்களை அறிவியல் சிந்தனை கொடுத்தது ஒரு பக்கம், கூடவே சேர்ந்து நம்மை சுரண்டியது மறுபக்கம். இது ரெண்டுமே நமக்கு சைமல்டேனியஸா நடந்துச்சு. இதெல்லாம் தான் மார்க்ஸ் இந்தியா பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்க. தோழர் பேசியதை நான் முழுவதுமாக கேட்கவில்லை. முக்கியமான தலைப்பு அது, அதிலிருந்து தொடங்கியது தான் இந்த பயிலரங்கத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். எனவே தமிழ் சமூகத்தில் காலனி ஆட்சியாளர்கள் அல்லது ஏகாதிபத்தியவாதிகள், ஆங்கிலேயர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர்கள் நமக்கு ரெண்டு விதமான விஷயத்தை கொடுத்தார்கள். ஒன்று அறிவியல் சிந்தனையை புகுத்தி, மற்றொரு புறம் சுரண்டலை தீவிரப்படுத்தியது. ஆனால் ஏற்கனவே இருந்த அமைப்பு அல்லது இந்திய சமூக நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவியல் சிந்தனையை கொடுக்கவில்லை. அதுவும் ஒரு விதத்தில் நிலவுடைமை போன்ற பழைய வடிவங்களில் நம்மை சுரண்டி கொண்டுதான் இருந்தது. இப்போ இதை நாம, அதனாலதான் மார்க்ஸ் வந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை இந்தியாவுக்கு வந்ததை அவர் ரெண்டு விதமா பாக்குறாரு. ஒன்று விடுதலை அளிக்கக்கூடிய விஷயமாவும் பாக்குறாரு, இன்னொன்னு அடிமைப்படுத்திய விஷயமாவும் பாக்குறாரு. அப்ப தல புராணங்களிலும் சமய கருத்துக்களில் மூழ்கியிருந்த, மூட நம்பிக்கைகளில் மூழ்கியிருந்த தமிழ் சமூகத்தை அறிவியல் சிந்தனைகளை அறிமுகப்படுத்தி பேசிய நிலைமை என்பது நமது மாபெரும் தலைவரான மா சிங்காரவேலர் அவர்களால் தான் தமிழகத்தில் அறிமுகமான. அதே சமயத்தில் அவருடைய சமகாலத்தவராக இருந்த பெரியார், தந்தை பெரியார் அவர்களும் அறிவியல் சிந்தனைகளை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இரண்டு பேருடைய அணுகுமுறையிலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தது. தந்தை பெரியார் முழுக்க முழுக்க கடவுள் எதிர்ப்பு, புராண எதிர்ப்பு, இதிகாச எதிர்ப்பு, அந்த வகையில் மாற்றாக அறிவியல் சிந்தனை அப்படின்னு பெரியார் சொன்னார். இங்க சிங்காரவேலருடைய அணுகுமுறை இன்னும் பரந்துபட்ட அளவில் இருந்தது. அவர் பூமி எப்படி தோன்றியது, அதுக்கு என்ன அறிவியல் காரணம், உயிர்கள் எப்படி தோன்றியது, பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, அணு என்றால் என்ன, இப்படியெல்லாம் அவர் பேசினார். அப்படி பேசி கூடவே சேர்ந்து மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து வந்தார். அதற்கு ஒருபடி மேலாக மார்க்சியத்தை, பொதுவுடைமை சிந்தனையை அவர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். அதனாலதான் நம்ம அவரை முதல் கம்யூனிஸ்ட் என்று கொண்டாடிக்கொண்டிருக்கோம். இப்படி இந்த கருத்துக்கள், சிங்காரவேலருடைய கருத்துக்களும் தந்தை பெரியாருடைய கருத்துக்களும் கூடவே இலக்கிய துறையில் பாரதி முதற்கொண்டு பா ஜீவானந்தம் அவர்கள் இணைந்து இப்படி இந்த மிகச்சிலர் அறிமுகப்படுத்திய வகையில் தான் தமிழ் சமூகத்தில் மார்க்சியம் என்பது பேசப்பட்டது. இப்போ இதுதான் நவீன சிந்தனை தமிழகத்தில் அறிமுகமான விதம். நவீன சிந்தனை என்றால் பெரியார், அம்பேத்கர், ஜீவானந்தம், பாரதியார் பேசிய விஷயங்கள் தான் நவீன சிந்தனைகள். இதுல மார்க்சியம் என்பது
என்ன? தோழர்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த கேள்வியோட நான் தொடங்குறேன். மற்றபடி அதை பத்தி நம்ம வகுப்பெடுக்க போறதில்லை. அதாவது சமத்துவ சிந்தனை அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் சமம், சமதர்மம் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் அதை பேசினாங்க. அதுக்கு நேர் ஆங்கில வார்த்தை சோசலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சமதர்மம் என்ற சிந்தனை, சமத்துவம் என்ற சிந்தனை மார்க்ஸுக்கு முன்னாடியே இருக்கு உலகத்துல. மார்க்ஸ் அதை அறிமுகப்படுத்தல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளுக்கு முன்னாவே இருக்கு, எல்லோரும் சமம்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அது சங்க இலக்கியத்திலிருந்தே வந்து நம்மளுக்கு யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாட்டு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க அப்பா யாரோ எங்க அப்பா யாரோ, நீ என்ன குலமோ நான் என்ன குலமோ, நாம ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல், காதலனும் காதலியும் பேசக்கூடிய அந்த பாடல். இன்னும் அப்படியே நீங்க இலக்கியங்கள்ல வந்தீங்கன்னா கம்பன் என்ன சொல்றான், கம்பராமாயணத்துல அவன் கனவு காணக்கூடிய ஒரு சமூகத்துல கொடுப்பாரும் இல்லை கேட்பாரும் இல்லைன்னு சொல்றான். அதாவது நீங்க தர்மம் பண்றதுக்கும் ஆள் இல்லை, பிச்சை வாங்கறதுக்கும் ஆள் இல்லை, அப்படி ஒரு சமுதாயம் ராமராஜ்யம் அப்படின்னு கம்பன் சொல்லக்கூடிய ராமராஜ்யம். இந்த ராமராஜ்யம் வேற. அப்ப அதுதான் தமிழ் சிந்தனைக்கும் அந்த சிந்தனைக்கும் என்ன சொல்றது, வேத சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். அது நீங்க கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் நீங்க ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. அப்ப கொடுப்பாரும் இல்லை கேட்பாரும் இல்லை என்ற ஒரு சமூகத்தை கம்பன் சிந்திக்கிறான். இப்படி நிறைய யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இதை நீங்க ஜீவானந்தத்தினுடைய ஒரு சின்ன நூல் இருக்கு, சோசலிஸ்ட் தத்துவங்கள் ஒரு தொகுப்பு இருக்கு, அதை படிச்சீங்கன்னா அதுல நம்ம தமிழ் இலக்கியங்கள் எங்கெங்கெல்லாம் சமத்துவ சிந்தனைகள் வந்திருக்குன்றத அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பாரதியை எடுத்துட்டீங்கன்னா பாரதிக்கு மார்க்சியம்னா என்னன்னு தெரியாது, ஆனா சமத்துவம் என்னன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா சர்வதேச நிலைமைகளை ரொம்ப கூர்ந்து கவனித்த ஒரு கவிஞன் இந்தியாவில் இருக்காருன்னா அது பாரதி தான். அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டே இருந்து கூடவே கவிதையும் எழுதிக்கிட்டு, கூடவே கட்டுரையும் எழுதிட்டு, பத்திரிகையில கூடவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஒரு பண் அத பன்முக ஆளுமையை நீங்க பாரதிக்கிட்டுதான் முதல் முதல்ல நம்மளால தரிசிக்க முடியும். இப்ப புதிய ருஷ்யா அப்படின்னு சொல்லி ரஷ்ய புரட்சியை பத்தி முதன் முதல்ல எழுதிய கவிஞன். அதுக்கு முன்னுமே 1905 ரஷ்ய புரட்சியை பற்றி இந்தியா பத்திரிகையில கட்டுரை எழுதிய பாரதி, அவருக்கே நிறைய சிந்தனையில வளர்ச்சி ஏற்படுது. 1905 புரட்சி தோல்வி அடையுது நமக்கு தெரியும், சோவியத்ல ரஷ்யால. அந்த புரட்சியை வந்து பார்த்து பயப்படுறதாக பாரதியார் எழுதுறார். புரட்சினாவே ஒரு பயமுறுத்துற விஷயம், ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க, நினைச்சாலே அச்சமாக இருக்கிறதுன்னு எழுதுறாரு பாரதி. அப்ப அவர் புரட்சினா என்னன்னு தெரியல, அது ஏதோ நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவருக்கு படுது. இப்படியே எழுதுறார் 1905 இந்தியா பத்திரிகையில இந்த மாதிரி ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க, நினைச்சாலே அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா 17 பிறகு லெனின் தலைமையில் நடந்த புரட்சி அவர் வரவேற்கிறார். ஒரு கவிஞருக்குரிய மனநிலையில ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, மாகாளி ரஷ்ய நாட்டின் கண் கடைக்கண் வைத்தால் புரட்சி வந்துருச்சு அப்படின்றாரு ஒரு கவிஞர். எப்படி சொல்றாரு, காளி தெய்வம் ரொம்ப ஓரக்கண்ணில் ரஷ்யாவை பார்த்துச்சு, அங்க புரட்சி வந்துருச்சு, இங்கேயும் ஒரு ஓரக்கண்ணில் பார்த்தா இந்தியாவிலும் புரட்சி வந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலையில பாரதி புரட்சி பார்க்கிறார். பின்னாடி லெனின எம்மான் வாழ்கனி எம்மான் லெனின் அப்படி அவர் எழுதுறார். எம்மான் என்று போட்டு ரெண்டு பேரை பத்தி தான் எழுதுறாரு, காந்திக்கு ஒன்று எழுதுறாரு, லெனின் ஒன்று எழுதுறாரு. இப்போ இந்த சிந்தனை மாற்றம் பாரதி கிட்ட வருது. ஆனாலும் அவர் வந்து மார்க்சியத்தை அவர் படித்தாரா உருவாங்கினாரான்றதுலாம் இல்லை, சமத்துவம் என்ற சிந்தனை இருக்கு. இப்படிதான் நம்ம தமிழ் சமூகத்துல நேரடியாக மார்க்சியம் என்றால் என்ன என்பது பற்றிய அறிமுகம் இல்லாமலேயே நம்ம சமத்துவவாதிகளாக நீண்ட காலம் நாம் இருந்திருக்கோம். அப்ப மார்க்சியம் தெரிந்து கொண்டு சமத்துவவாதிகளாக சோசலிஸ்டுகளாக அல்லது பொது உடைமைவாதிகளாக இருப்பது என்பது நிச்சயமாக அது வேறு ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அது எப்படின்னா மார்க்சியம் என்ன என்ன அப்படின்னா லெனின் சொல்றார். மார்க்சியம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா லெனின் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மார்க்சியம் என்பது
வரலாற்றில் தோன்றிய மூன்று முக்கியமான நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு. ஒன்று, 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் ஏற்பட்ட ஞாபகம் வச்சுக்கணும் தோழர்கள், ஜெர்மனியில் ஏற்பட்ட தத்துவ ஞான வளர்ச்சி. அதே 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட பொருளாதாரம் பற்றிய அறிவு, அதாவது அரசியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கருத்தாக்கம். மூன்றாவதாக, பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது தோன்றிய சோசலிசம் என்ற கருத்து. இந்த மூன்றையும் இணைச்சிங்கன்னா, இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் மார்க்சியத்தினுடைய மூலாதாரம், தோற்றுவாய் அப்படின்னு சொல்றாரு. மார்க்சியத்தினுடைய மூன்று தோற்றுவாய்களும் மூன்று உள்ளடக்க கூறுகளும் என்று லெனின் வந்து அதை எழுதுறார். அப்ப இப்படி இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்றாரு. மார்க்சியம் என்பது இந்த மூன்று விஷயங்களை கலந்தீங்கன்னா அதனுடைய நேரடி வாரிசு எதுன்னா மார்க்சியம்னா நீங்க அதுல என்ன இருக்கு, ஜெர்மன் பிலாசபி இருக்கு, பிரெஞ்சு சோசலிசம் இருக்கு, இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா அது பற்றி சிந்தித்த சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகளுடைய தொகுப்பு. அது நமக்கு தோழர்கள் பேரெல்லாம் கேள்வி, ஜெர்மன் தத்துவம் சொன்னா மார்க்ஸ் முன்னாடி ஹெகல் ஃபயர்பாக் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்க அரசியல் பொருளாதாரம்னா டேவிட் ரிக்கார்டோ, ஆடம் ஸ்மித் போன்ற பொருளாதார அறிஞர், பிரெஞ்சு சோசலிசம் வால்டேர் ரூசோ போன்ற அறிஞருடைய, குறிப்பாக மார்க்சினுடைய குருநாதரான ஹெகல் ஜெர்மனியில், பிரான்ஸ்ல ரூசோ வால்டேர் போன்ற தத்துவஞானி. இப்படி இதையெல்லாம் படித்து இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றதில் தான் மார்க்சினுடைய மார்க்சிய தத்துவத்தினுடைய உருவாக்கம் இருக்கு. அப்ப இதுல மார்க்ஸ் என்ன புதுசா செஞ்சார் அப்படின்னு சொன்னா, மார்க்ஸ் இதையெல்லாம் இணைத்து சமுதாயத்துக்கு பயன்படுத்தினார். இன்னும் எளிமையாக நமது வசதிக்காக நான் சொல்ல வருவது, மார்க்சியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, மார்க்சியம் என்பது ஒரு சயின்ஸ், அது ஒரு அறிவியல். அடிப்படையில் இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் நம்ம அடுத்தடுத்து அதனுடைய விஷயங்களை நாம உள்வாங்க முடியும். சயின்ஸ்னா நமக்கு தெரியும், சயின்ஸ்னா நிரூபித்து காட்டப்பட வேண்டிய காட்டக்கூடிய விஷயத்துக்கு தான் சயின்ஸ் பேர். நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதை ப்ரூஃப் பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு கேட்பாங்க. அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தியரிய புஸ்தகத்துல படிப்பாங்க, பிராக்டிக்கல் வந்து லேப்ல போய் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ரெண்டுமே அது பொருந்தி வரணும். நீங்க புஸ்தகத்துல தியரியா என்ன படிச்சீங்களோ அது அப்படியே லேப்ல போய் பிராக்டிஸ் பண்ணா ரிசல்ட் வரணும். அப்ப அதுக்கு பேர் தான் சயின்ஸ். சாதாரணமா H2O அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜன் 2 பங்கு ஆக்சிஜன் 1 பங்கு சேர்த்தீங்கன்னா தண்ணி வரணும். லேப்ல போய் நீங்க அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் அது சயின்ஸ். அது போல மார்க்சியம் என்பது ஒரு சயின்ஸ். அப்ப மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி முடிவுகளை பெறக்கூடியதா என்ற கேள்வி எழுந்த போது அதை லெனின் வந்து ரஷ்யாவை லெபார்டரியா கொண்டு அவர் சோதித்து பார்த்து நிரூபித்து காட்டினார். நம்ம சயின்ஸ் சொன்னோம், மார்க்ஸ் அந்த சயின்ஸ சமுதாயத்துக்கு அப்ளை பண்ணி அதை சோசியல் சயின்ஸா டெவலப் பண்ற. அறிவியல் சமுதாயத்துக்கு பிரயோகிக்கப்படும் போது அது சமூக அறிவியலாக மாறுது. அப்ப அறிவியல் சமூக அறிவியலாக மாறுவதும், சமூகம் என்பது தொடர்ச்சியாக எப்படி வந்துகிட்டே இருக்குது என்றதை பார்க்கறது இருக்கு இல்லையா, அதுவும் அறிவியல் இருந்து வருது. இங்க பேசிக்கா அறிவியல் என்னன்னு சொன்னா அறிவியல் மூமெண்ட்டை பத்தி பேசுறதுதான் அறிவியல். ஒரு பொருள் எப்படி இயக்கத்தில் இருக்கிறது என்பது சொல்வதுதான் எல்லா அறிவியலுமே. நீங்க அது இயற்பிலா இருக்கட்டும், வேதியிலா இருக்கட்டும், உயிரிலா இருக்கட்டும், அடிப்படையில் வேதிப்பொருட்கள் எப்படி இயங்குகின்றன, இயற்பியல்ல இயற்கை பொருட்கள் எப்படி இயங்குகின்றன, உயிரியல்ல உயிர் பொருட்கள் எப்படி இயங்குகின்றன என்ற இயக்கத்தை அடிப்படையாக பார்ப்பதுதான் விஞ்ஞானம். அப்ப பொருள்களின் இயக்கத்தை பார்ப்பது அறிவியல், சமூகத்தின் இயக்கத்தை பார்த்தால் அது சமூக அறிவியல், சமூக இயக்கத்தை தொகுத்து பார்த்தால் அதுக்கு பேரு வரலாறு. சமூகம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கிக் கொண்டு வளர்ந்து கொண்டு முன்னேறி கொண்டு வருகிறது என்பதை நாம தொடர்ச்சியா பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரினா ஏதோ நிகழ்ச்சிகள் நினைச்ச கூடாது. ஏன்னா சமயத்துல நீங்க நம்ம பிலாசபியா பேசும்போது
இப்படிதான் பேச வேண்டியது. அப்போ வரலாற்றை தொடர்ச்சியாக பார்ப்பது என்பதுதான் மார்க்சியம். இதைத்தான் மார்க்சிய மொழியில், மார்க்சிய லிட்ரேச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல், பொருள், சமுதாயம், இயக்கம், இது மொத்தத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா மார்க்சியத்துக்கு பேரு வரலாற்று இயக்கவியல் பொருள் முதல் வாதம். மார்க்சியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்சியம் என்பது வரலாற்று இயங்கியல் பொருள் முதல் வாதம். இப்ப பொருள் இருக்கு, பொருளுடைய இயக்கம் இருக்கு, அது அப்படியே நீங்க சமூகத்துக்கு போறீங்கன்னா அது வரலாறு ஆகுது. வரலாறை பற்றி நீங்கள் வரலாற்றின் இயக்கத்தை பற்றி பேசுனீங்கன்னா அது மார்க்சியம். எனவே தொடர்களே, நான் ஏன் இந்த அடிப்படையிலிருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ் சமூகத்துல இந்த சிந்தனை எப்படி தோய்வுப்பட்டு வந்திருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடிப்படையில நவீன சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம், மார்க்சியம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்போ தமிழ் சமூகத்தில் அல்லது தமிழ்நாட்டில் இது எப்படி பேசப்பட்டு வந்திருக்கிறது அல்லது இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, இதோடு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி பேசப்பட்டு வந்தது என்பதை நான் கோடிட்டு காட்டினேன், அதுக்குள்ளே நீண்ட தூரம் போக முடியல. சிங்காரவேலரை நாம் அந்த இடத்தில் பலமாக பற்றி கொள்ள வேண்டும், பாரதியாரை பற்றி கொள்ள வேண்டும், பெரியாரை பற்றி கொள்ள வேண்டும், ஜீவானந்தம் அவர்களை பற்றி கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய இலக்கிய தலங்களில் கவிஞர் தமிழ்மொழி உட்பட நிறைய சிந்தனையாளர்கள் சமத்துவத்தை சிந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு அறிவியல் பார்ப்பட்ட மார்க்சியத்தை பேசுவது என்பது நமக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகுதான் சாத்தியமாகும். மார்க்சினுடைய முக்கிய பங்களிப்பு என்று நாம் கருதக்கூடிய மூலதனம் கேள்விப்பட்டிருக்கிறது தொடர்கள். மூலதனத்தை எழுதிய பிறகுதான் அவர் வந்து அவருடைய சிந்தனை முழுமையடை. மூலதனம் மட்டுமே மார்க்சினுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை, வரலாறு பற்றி, தத்துவம் பற்றி, விஞ்ஞானம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அவர் கடைசியாக அவருடைய சிந்தனை எங்க போய் குவிஞ்சு நின்னதுன்னு சொன்னால், புரட்சி பண்ணணும்னு சொன்னால் இந்த நிகழ்கால பொருளாதார அடிப்படையை புரிஞ்சுக்கணும், அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மூலதனத்துக்கு போகிறார். கடைசியாக அவர் அதையே நிறுத்துகிறார். தொடர் பேசும்போது கூட சொன்னாங்க, இந்தியாவை பற்றி சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை இன்னும் கூட ஆழமாகவும் பரந்த அளவிலும் நாம் பேச வேண்டி இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இந்தியாவை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகளில் மட்டும் அது இல்லை, மூலதனத்திலேயே இருக்கு. அது ஏதோ போற போக்குல ஒரு அமெரிக்க நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் என்ற ஒரு அமெரிக்க பத்திரிகைக்கு அவர் கட்டுரை எழுதினார், அந்த கட்டுரைகள் தான் இந்தியாவை பற்றி சொன்னார்ன்றது இல்லை. மூலதனத்திலேயே ஆங்காங்கே இந்தியாவை பற்றி கார்ல் மார்க்ஸ் பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா மூலதனம் என்ற ஒன்று உருவாவதற்கே இந்தியாவில் சுரண்டப்பட்ட பிரிட்டிஷ் மூலதனம் பங்காற்றிருக்கிறதுன்னு சொல்றார். மூலதனம்னு ஒன்று உருவாவதற்கே காரணமா இருந்த ஒரு செல்வம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு, அது இந்தியாவில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றார். மூலதனத்தின் ஆதித்திரட்சி என்ற பகுதியில் மார்க்ஸ் வந்து சொல்றார். இப்போ அவ்வளவு முக்கியமாக இந்தியா மார்க்ஸுக்கு இருந்தது. மூலதனத்தை எழுதுவதற்கே இந்தியாவை பற்றிய செய்திகள் அவருக்கு பயன்பட்டிருக்கு. எனவே எதுக்கு சொல்றேன்னா, இதையும் தமிழ் சூழல்ல எப்படி பேசினாங்கன்றது ஒன்று இருக்கு. இந்தியாவை பற்றி மார்க்ஸ் என்ன சொன்னார், அதை தமிழ் சமூகம் எப்படி கவனித்திருக்கிறது என்பதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. 70களில் ரொம்ப தீவிரமாக, 1970களுக்கு பிறகு தீவிரமாக அது பேசப்பட்டது, பிறகு அது முற்றிலுமாக பேசப்படாமல் இருந்தது. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் மீண்டும் தமிழகத்தில் சென்னை பகுதியில் எல்லாம் அது விவாதத்துக்கு வந்தது. அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் மாணவ பருவத்தில் பணியாற்றிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன என்றால், அப்ப தமிழ் சமூகத்துல விஞ்ஞான வழிபட்ட அணுகுமுறை என்பது மூலதனத்தை பேசுவது. ஏன்னா மூலதனம் மொழிபெயர்ப்பு தமிழில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வருது, மலையாளத்திலாம் வந்துருச்சு, தமிழில் லேட்டாக வருது. ரொம்ப மதிப்பிற்குரிய பேராசிரியர் நாகநாதனுடைய தந்தையார் தான் ஜமதக்னி, அவர் தான் தமிழில் முதல்ல மொழிபெயர்க்கிறார். அது கூட எஸ்என்ஸ் ஒரு மாதிரி அவர் படித்து புரிஞ்சுக்கிட்டத மொழிபெயர்க்கிறார். பிறகு 2000 தொடக்கத்தில் நினைக்கிறேன் தியாகனுடைய மொழிபெயர்ப்பு வந்து நம்ம நியூ செஞ்சுரி புக்கோஸ் அதை போட்டாங்க. நீங்கள் அப்போ தான் மூலதனம் தமிழ் மொழி மூலமாக தமிழர்களுடைய கையில் தளர்ந்த காலம் ரொம்ப சமீப காலம் தான். அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில்
படித்தவங்க ரொம்ப சொற்பம். மூலதனம் என்பது தாஸ் கேபிட்டல் கேள்விப்பட்டிருக்கணும். இப்போ தாஸ் கேபிட்டல் ஆங்கிலத்தில் படித்து தோழர்களுக்கோ கேடர்களுக்கோ சொன்ன சம்பவங்கள்லாம் ரொம்ப அரிது. முன்னணி தலைவர்கள் படித்தாங்க, படித்து விளக்கினாங்க. தோழர் இஎம்எஸ் எல்லாம் மூலதனத்தை பல இடங்களில் மேற்கோள் காட்டி எழுதுறாரு. மூலதனம் மொழிபெயர்ப்பு மலையாளத்திலேயும் தமிழிலே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ மார்க்சுடைய முக்கிய பங்களிப்பான மூலதனம் பற்றிய அறிமுகமே தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். விஞ்ஞான வழிபட்ட மார்க்சியம் என்பதும் லேட்டாக தான் அறிமுகமாக. அப்போ நம்ம ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம், நமக்கு அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப சமீபத்தில் தான் இருக்கிறோம். தமிழர்கள் மார்க்சியத்தை கைகொள்வது அல்லது மார்க்சியத்தோடு கரம் போர்த்து நடப்பது என்பது ரொம்ப சமீபத்தில் ஏற்பட்டிருக்குது. அதனால் இந்த ஜெனரேஷன் தான் ரொம்ப பொறுப்பு மிக்கது, கடமை மிக்கது. ஏன்னா முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. எனவே என்னுடைய அன்புக்குரிய இளம் தோழர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். களப்பணி ரொம்ப ஒப்பிட முடியாதது. நான்லாம் பேராசிரியர்ன்றதெல்லாம் ரொம்ப சும்மா. உங்களுடைய களப்பணிக்கும் போராட்டங்களுக்கும் இடையில் நாங்கள்லாம் சும்மா தான். அதே சமயத்தில் தோழர்கள் கூடவே சேர்ந்து இந்த விஞ்ஞான வழிபட்ட மார்க்சியத்தை அல்லது இயங்கியல் வரலாற்று பொருள் முதல்வாதத்தை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் நாம நான் அங்கே நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்சியத்தை பேசுகின்ற வரலாறு என்பது 90களுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நான் வரேன். இந்த பேசி முடிச்சுட்டா கூட போதும். 1990களுக்கு பிறகு ஒரு புதிய சவாலை இந்தியா முழுவதுமே எதிர்கொள்கிறது. வட இந்திய தலைவர்கள், வட இந்தியா தென்னிந்தியான்னு பேசுறதுக்கு தவறாக எடுத்துக்க வேண்டாம், அது அப்படி இருக்காது. மேற்குவங்கம் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது, கேரளமும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அரசியல் ரீதியாக. இந்த ரெண்டு திசைகளிலுமே ஒரு புதிய சவால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு அதுவரை இல்லாத ஒரு புதிய சவால் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சாதாரண மக்கள் நம்பி சென்றார்கள். சாதாரண மக்கள் என்றால் விவசாயிகள், தொழிலாளிகள், சமூக ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளை ரொம்பவும் நம்பினார்கள். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்து செயலாற்றி கொண்டு வந்த ஒரு நிலைமையில் 90களுக்கு பிறகு ஒரு புதிய சவால் என்று நான் சொன்னேன். அது, நீங்கள் கம்யூனிஸ்டுகளை இயக்க ரீதியாக வெல்ல முடியாது, கம்யூனிஸ்டுகளை களப்பணியில் போராட்டங்களில் வீழ்த்த முடியாது. அப்ப கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாட்டை வீரியத்தை நாம் குறைக்க வேண்டும் என்றால் தத்துவ ரீதியான பிரச்சனைகளை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடப்பட்ட முடிவு 90களுக்கு பிறகு வருது. அது மேலை நாடுகளில் 60களில் தொடங்கி 90களில் இந்தியாவில் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்தியாவில் வருது. என்ன, கம்யூனிஸ்டுகளை தத்துவ ரீதியில் சித்தாந்த ரீதியில் குழப்புவது. இதில் நாம் பாதிக்கப்பட்டோமா, எதிர்த்து வெற்றி பெற்றோமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மேலை நாடுகளில் ஏற்பட்ட குழப்பம் இந்தியாவுக்கு வருது. அது எந்த விதத்தில் வருதுன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முத்தாய்ப்பான முடிவுகளை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குது. வர்க்க போராட்டம் என்பதை கேள்விக்குள்ளாக்குவது, இயக்கம் என்பதை கேள்விக்குள்ளாக்குவது, போராட்டம் என்பதை கேள்விக்குள்ளாக்குவது, எல்லாரும் சேர்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிட்டி என்பதை கேள்விக்குள்ளாக்குவது, இப்படி எல்லாம் வருது. இது ஒர்க் அவுட் ஆச்சான்னா நிச்சயமாக மேலை நாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி அது ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது என்பது வெறும் கருத்தல்ல, நமது நிலைமைதான் அதற்கு சாட்சி. நம்மை போன்ற இயக்கங்களினுடைய இன்றைய நிலைதான் அதற்கு சாட்சி. ஏனென்றால் இதை அறிவுச்சிகள் மட்டத்தில் பின்னவீனத்துவம் என்று அதை சொன்னாங்க. பின்னவீனத்துவம்னா நவீனம்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காலகட்டம் இருக்கு, அதுலதான் இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன சொன்னேன், மார்க்சியம் பேசுவது என்பதுதான் நவீன காலகட்டம் என்றால், மார்க்சியம் பேசப்படுவதற்கு அவசியமான நிலைமைகள் இன்னும் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி முக்கியம். இருக்கு,
எல்லா நாடுகளிலும் மார்க்சியம் பேசப்பட வேண்டும், எல்லா நாடுகளிலும் மார்க்சியம் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லா நாடுகளிலும் தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நிலைமை இன்னும் இருக்கு, இனிமேலும் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அது எவ்வளவு நாள் என்று நமக்கு தெரியாது. அப்படி நீண்ட கால சிந்தனையில் இருக்கக்கூடிய நம்மை குறுகிய கால சிந்தனைக்குள் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, ரஷ்யால வந்துருச்சு, சீனால வந்துருச்சு, வியட்நாம் கியூபாலாம் வந்துருச்சு, அதெல்லாம் அப்படிங்க இனிமே வருமா யோசிச்சு பாருங்க, வராது. இப்ப வரலன்னா நாம என்ன பண்ணோம், கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்ம அரசியலை வந்து நாம முன்னெடுக்கணும். கிடைச்ச வரைக்கும் லாபம்னா என்ன, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்பா, எனக்கு என் பிரச்சனைக்கு முதல்ல தீர்வு சொல்லு. நீ தொழிலாளி, உன் பிரச்சனை நீ பாத்துக்க, நான் விவசாயி, என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நான் சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டவனா, என்னுடைய பிரச்சனை வேற, நான் பாலின ரீதியில் ஆண் பெண் என்ற அடிப்படையில் ஒடுக்கப்படுகிறேனா, என்னுடைய பிரச்சனை வேற. இப்படி தோழர்களே, நாடு முழுவதும் அரசியல் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் வேலை செய்ததா என்றால் வேலை செய்தது. எப்படி சொல்கிறோம், 90களுக்கு பிறகு நிறைய குற்றீசல்கள் போல இயக்கங்கள், என்ன இயக்கங்கள் என்றால், எந்த மக்கள் எந்த ஒரு அமைப்பில் அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒன்றாக கூடி பணியாற்றி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை ஜாதி ரீதியாக, பாலின ரீதியாக, பிராந்திய ரீதியாக பிரித்து பிரித்து இயக்கங்கள் தோன்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், 1980கள் அல்லது 90களுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான இயக்கங்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தோற்றம் எடுத்தது, அதற்கு முன்பாக இல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அது என்னவா இருக்கலன்னு சொன்னா, இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இல்லை. ஆரம்பத்துல எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன பிரஷர் குரூப் தான், இதெல்லாம் தாங்காது, நம்ம ஒரு பெரிய அரசியல் திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய நம்ம இது பாதிக்காதுன்னு நினைச்சோம். ஆனா நிலைமைகள் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கு. நிறைய சாதி ரீதியில் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் தீர்வாக நினைத்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விட்டு தலித் இயக்கங்கள் அல்லது மற்ற இயக்கங்கள் பின்னாடி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நிறைய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த 90களுக்கு பிறகு கிளம்பிய அந்த பிரச்சனை என்பது கொஞ்ச காலம் அமைதியா இருந்து மீண்டும் தேர்தலாம் முடிஞ்சு போச்சு, திரும்ப தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது. சமீபத்தில் அவங்களுக்கு நீங்க தெரியும், திருப்பியும் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வாதம் வைக்கப்படுது, நீ உள்ள வராத. இப்ப நீங்க இது எதை காட்டுது என்றால், மீண்டும் அந்த அடையாள அரசியல் தலையெடுக்க தோன்று, தேர்தல் முடிஞ்சு போச்சு இனிமே. அதனால இதை நாம் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, விமர்சனத்துக்காகவோ இல்ல, மார்க்சியம் என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் பார்க்கும் போது நமக்கு குழப்பங்கள் குறைவாக குறைந்து கொண்டே இருக்கும் அல்லது தெளிவு அதிகமாகி கொண்டிருக்கும். அது சயின்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன். என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மார்க்சியம் பிரச்சனைகளை முழுமையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்க. விஞ்ஞானமும் ஒரு பொருளை நீங்கள் முழுமையில் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ பகுதியா பார்க்க கூடாதா, பார்த்து பார்த்தா பார்க்க கூடாதுன்னா பார்க்கணும். பார்த்து பார்த்தா கழட்டினாலும் மறுபடியும் நீங்க அதை ஃபிட் பண்ணியாகும். ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு, ஒரு ஒரு பைக் இருக்கு, அவருக்கு அது முழுமையாகவும் பார்க்க தெரியும், அது நீங்க பார்த்து பார்த்தாவும் பார்க்க தெரியும். அது ரெண்டும் தெரிஞ்சதான் அவர் விஞ்ஞானி அல்லது மெக்கானிக். ஏன், முழுசா இருக்கிற பைக்கை அவர் என்ன பண்றாரு, பார்த்து பார்த்தா பிச்சு போடுறாரு, அது இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு கடைசியா அவருக்கு மாட்டு தெரியலன்னா என்ன அவன் பாருங்க, அப்ப முழுமை வராது. அப்ப முழுமையிலிருந்து அறிவு பகுதியா மாறி மீண்டும் முழுமைக்கு வந்தாதான் அவங்களுக்கு பைக்கு கிடைக்கும். நீங்க கொடுத்த மெக்கானிக் ஷெட்ல கொடுத்த பைக்கு முழுசா திரும்ப கிடைக்கும். நடுவில் குழப்பம் வந்துச்சு, எனக்கு முழுசு தெரியல அப்படின்னாருன்னா இயக்கமே இருக்காது. அதே போல நிறைய இருக்கு. சயின்ஸ் நான் ஏன் சொல்றேன்றதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். மனிதனுடைய உடல் இருக்கு, ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு
மாணவர்கள் சயின்ஸ்ல படிக்கிறாங்க, மருத்துவர்கள் படிக்கிறாங்க, உடல் உறுப்பியல் அல்லது உடல் இயங்கியல் அப்படின்னு. அப்ப நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வயிறு வலி பொதுவா கேட்டா என்ன சொல்லுவோம், ரெண்டு நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். ரெண்டு நாளா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எங்க உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டதான் வயிறு வலின்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா தலைவலின்னு சொல்லுவோம். இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு பொய்யா? இல்ல இல்ல, நீங்க சரியா சொல்லணும் தான். வயிறு வலியா தலைவலியான்னு சொன்னாதான் அது கரெக்ட்னா ரெண்டுமே சரிதான். உடல் என்பது முழு வடிவம், உறுப்புகள் இருக்கின்றன, கை இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, கால் இருக்கு, மூளை இருக்கு, இதெல்லாம் உறுப்புகள். உடல் என்ற முழு வடிவத்தில் இதெல்லாம் உறுப்புகள். நீங்க இந்த முழு வடிவத்தை விட்டுடுங்க, பார்த்து பார்த்தா பாருங்க, பார்த்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அதனுடைய அடையாளம் அதில் இருக்கு. உண்மைதான், கையினுடைய அடையாளம் தனிதான். ஐந்து விரல் இருக்கு, இவ்வளவு நீட்டு இருக்கு, அது கையினுடைய அடையாளம் என்பது தனி, ஐடென்டிட்டி தனி. காலுக்கான அடையாளம் தனிதான், தலைக்கான அடையாளம் தனி. இவன் நீங்க பகுதியா பார்த்து கண்ணு காது மூக்குன்னு சொன்னா அதெல்லாம் தனிதான். அதனுடைய குணாம்சமும் வேறதான், அதனுடைய செயல்பாடும் வேறதான். இது வேற வேலைதான் செய்யுது. மூக்கு சுவாசிக்குது, நாக்கு ருசிக்குது, கண் பார்க்குது, மூளை சிந்திக்குது, கை செயல்படுது, கால் நடக்குது. இதை நீங்க தனித்தனியா தான் பார்க்கணும். ஆனா நீங்க இந்த கையை அல்லது கண்ணு தனியா எடுத்து டேபிள்ல வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அது எந்த வேலையும் செய்யாது. நான் தனிதானே, என்னுடைய அடையாளம் தனிதானே, என்னை கைட்டு விட்டுருந்தா நீ கைட்டுக்க அப்படின்னு சொல்லி கைட்டு கையை கைட்டி நீ வச்சுட்டீங்கன்னா கை செயல்படாது. அப்ப தனித்தனி அடையாளங்களை கொண்ட, தனித்தனி சிறப்புகளை கொண்ட, தனித்தனி குணாம்சங்களை கொண்ட இந்த பல்வேறு உறுப்புகளும் உடல் என்ற முழுமையில் பொருந்தி இருக்கும் போதுதான் அது செயல்படும், இயங்கும். இப்படி நீங்க பொதுமைப்படுத்துறது தவறா? இப்ப சமுதாயத்தை இப்படி பொதுமைப்படுத்துறது தவறா? சமுதாயத்துல எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு. தலித்துகள் இருக்கிறாங்க, தலித்துகளுக்கு பிரச்சனை இருக்கு. கருப்பர்கள் இருக்கிறாங்க அமெரிக்காவில், அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒன்னொன்னும் வெவ்வேறுதான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஒண்ணுன்னு சொல்லல, பெண்களுடைய பிரச்சனையும் தலித்தினுடைய பிரச்சனையும் ஒண்ணுன்னு சொல்லல, சிறுபான்மையுடைய பிரச்சனையும் தலித்துடைய பிரச்சனையும் ஒண்ணுன்னு சொல்ல, வெவ்வேறதான். ஆனால் அது எல்லாமே எதுல இருக்குன்னா சொசைட்டில இருக்கு, சமூகத்துல இருக்கு. சமூகம் முழுமையா இருக்கு, என்னவா இருக்கு, வர்க்க சமூகமா இருக்கு. அதுதான் முழுமையில பாக்குது. அப்ப நீங்க இதுதான் மார்க்சியம் சொல்லி கொடுக்குறோம், முழுமையில பாருங்க. நாம ஏமாறக்கூடாத தோழர்களை, என்னென்றால் இந்த விவாதங்கள் தான் வருது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் தானே இருக்கிறீங்க தோழர். ஆமா, ஆனா இந்த பெண்களுக்குன்னு தனியா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, நீங்க அதை தனியா தானே பேசணும். பேச முடியாது தனியா, அது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு தான் பேச முடியும். தலித்துகள் பிரச்சனை இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தான் பேச முடியும். இப்ப நம்ம அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய இயக்கங்களை, அமைப்புகளை நாம வந்து கன்சிடர் பண்றோமா, அங்கீகரிக்கிறோமான்றது வேற, அங்கீகரிச்சு தான் ஆகணும். அதனாலதான் நமக்கு சமயத்துல ஒன்று கலத்தல், ஒன்றிணைதல் அப்படின்றதுல சிக்கல் வரும். யூனிட்டி அதாவது ஒன்றிணைதல் என்பது வேற, ஒன்று கலத்தல் என்பது வேற. நீங்க ஒன்றிணையதுன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அடையாளத்தோடவே அவங்கவுங்க சுய பிரச்சனைகளோடு ஒன்னா ஒரு அணியில வரிசையா நிக்கிறது அல்லது கைகோத்து நிக்கிறது, இதுக்கு பேர் ஒன்றிணைதல். ஒன்று கலத்தல் என்றது உன் பிரச்சனை எல்லாம் மறந்துடு, என் பிரச்சனை பேசுன்றது. உன் பிரச்சனை இப்போதைக்கு பேச வேண்டாம், எந்த மட்டும் பேசு, அல்லது என் பிரச்சனை தீர்ந்தா உன் பிரச்சனை தீர்ந்துடும், அதெல்லாம் கிடையாது. எல்லா விதமான சமூக அமைப்புகளிலும், எல்லா விதமான புரட்சிகளிலும் இதே திட்டங்கள் தான் நிறைவேற்றும். ரஷ்யால இல்லாத வேற்றுமைகள் கிடையாது. மொழியால் வேறுபட்டவர்கள் ரஷ்யர்கள், இனத்தால் வேறுபட்டவர்கள், தோற்றத்தால் கூட வேறுபட்டவர். ரஷ்யால நீங்க இந்த பக்கம் இந்திய அண்டை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ரஷ்யர்களையும் ஐரோப்பாவை ஒட்டி இருக்கக்கூடிய ரஷ்யர்களையும் நீங்க பாத்தீங்கன்னாவே ஆளே வேறமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆசிரியர்கள், அவங்க ஐரோப்பியர்கள். அப்ப இவ்வளவு பல்வேறுபட்ட வேறுபாடுகளை கொண்ட ரஷ்யாவில் தான் முதலில் புரட்சி நடக்கும். அப்ப நீங்க வேற்றுமையை
ஒற்றுமைக்கு எதிராக வைக்கிறீர்கள். வேற்றுமையை, வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க காங்கிரஸ்காரர்களா கூட இருக்கட்டும், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக மார்க்சியம் கருதுகிறது. வேறுபாடுகளை அங்கீகரிக்கிறது, வேறுபாடுகளை முழுமைக்குள் கொண்டு வருது. இதுதான் டயலெக்டிக்ஸ், இயக்கவியல் இதுதான் சொல்லுது. லெனின் கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க பகுதியை பார்ப்பதன் மூலமாக முழுமையை தவறவிடக்கூடாது, முழுமையை பார்ப்பதன் மூலமாக பகுதியையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த என்ன சொல்றது, இந்த ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய அல்லது ஒன்றை ஒன்றை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம நமக்கு எடுத்து காட்டுவதுதான் மார்க்சிய இயங்கியல் தத்துவம். இயக்கம் என்பது இந்த அசமத்துவமான வேறுபட்ட நிலைமையில் சாத்தியம் என்பதுதான் இயக்கம். நான் அதுதான் உடல் அமைப்பு பத்தி சொன்னேன், இயந்திரவியல சொன்ன, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க ஒரு சாதாரண விதை மண்ணில் நடுறோம், அது முளைச்சி செடியா வருது, எதுல அதுக்கு காரணம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? விதை செடியாவதற்கு காரணம் விதையா அல்லது மண்ணா அல்லது தண்ணீரா? நம்ம விதை போட்டது தண்ணி ஊற்றுவோம், நீங்க எதை நீங்க எடுத்துட்டு பேச முடியும்? அது ரெண்டு எதை முளைச்சி மேல வந்ததும் சூரிய ஒளி தேவைப்படுது. இப்படி நீங்க எதையும் எதையிலிருந்து பிரித்து விட முடியாது. சிறப்பு சிறப்பற்றதுன்றதெல்லாம் அது சாதாரணமான விஷயம். ஒரு மரம் இருக்குன்னா நீங்க மரத்துல ஒரு காய் காய்ச்சி கனி எடுத்து தொங்குது ஒரு மாமரம். நம்ம மாமரத்தை விரும்புவோமா மாம்பழத்தை விரும்புவோமா? மாம்பழத்தை விரும்புவோம். மாமரம் இல்லாம மாம்பழம் வரல இல்ல, ஆனா அது அந்த விருப்பம் வேறுபடலாம். ஆனா காரணத்தை நீங்கள் மறுக்க முடியாது. மரம் இல்லாமல் பழம் இல்லை என்ற காரணத்தை நாம மறுக்க முடியாது. தோழர்களே, நான் ஏதோ பேசுவதாக நினைத்தேன், இதைத்தான் இயக்கவியல் சொல்கிறது. மார்க்சிய இயக்கவியல் நமக்கு புரிகின்ற வகையில் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி எளிய உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். வெறும் தத்துவமா பேசினா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, தத்துவமா சொல்றாங்க. பகுதியிலிருந்து முழுமையை பிரிக்க முடியாது, பகுதியின்றி முழுமை இல்லை, முழுமையின்றி பகுதி இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. நம்ம அப்படி பேச முடியாது. அதுக்காக தான் நான் இப்படி எளிய உதாரணங்களை உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே நமது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களை எல்லாம் கண்டு நாம் மயக்கம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தான் சமூகத்தினுடைய முன்னணி படையினர். எனவே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நிறைய சோசியல் மீடியால வருது. நம்ம என்னுடைய தோழர் மாணவர் பருவத்திலிருந்து நான் பச்சை பள்ளியில் படிக்கும்போதே பழக்கம். அன்புக்குரிய தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள் இருக்கிறார். இப்போது நிறைய பேரோடு தொடர்பு இல்லை என்றாலும் சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பார்த்துக்கிறோம். செல்வாவுடைய பேச்செல்லாம் நான் யூடியூப்ல கேட்டுட்டே இருப்பேன். பொறுப்பு மிக்கவர்கள். எனவே நாம தான் என்ன கூட மயக்கம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அதாவது என்ன தகவல் சொன்னாங்க, தோழர் சொல்லும் போது, அப்பனசாமி தோழர் சொல்லும் போது சொன்னாங்க, தகவல் குறைவு மார்க்சின்னு சொன்னாங்க. அது கூட சரி என்று எனக்கு படுது. தகவல்கள் மட்டுமே ஒரு வரலாற்று பார்வை உருவாக்காது. இன்னைக்கு நாம எந்த யுகத்துல இருக்கிறோம்னு சொல்லி இந்திய முதலாளிகளும் உலக முதலாளிகளும் சொல்றாங்கன்னா, வி ஆர் லிவிங் இன் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து தகவல்களின் யுகம்ன்றான். நம்ம தகவல்கள் எங்க பார்த்தாலும் மலை மாதிரி இருக்கு தோழர். நம்ம போய் தலைதான் அதில் புதைச்சிக்கணும் போல வந்து விழுந்துகிட்டே இருக்கு செய்தி 24/7 எல்லா சேனல்ஸும். நீங்க செய்தியே கேட்டுட்டா எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. 24/7 நாட்டுல என்ன நடக்குதுன்னு செய்தியே கேட்டுட்டு இருந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க எதுவும் செய்யாதீங்க, செய்தி கேளுங்கன்றான். அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே, 24/7 வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் செய்தி வந்துட்டே இருக்கும் அப்படின்றான். அது ஒரு முன்னெல்லாம் சினிமா பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க நைட் எல்லாம். இப்ப செய்தி போடும்போது சினிமா பாட்டு கேட்கறது, செய்தி கேட்கறது நல்லது வச்சு விடிய விடிய செய்தி கேட்கறோம். நீங்க நாம நடுவில் என்ன செய்ய போறோம்ன்றத நாம மறக்கடிக்கிறாங்க. அதனால தகவல்கள் யுகமாக இருந்தாலும், நீங்கள் மலைமலையாக தகவல் இருந்தாலும் அது நம்மள ஒன்றும் பண்ணாது. நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எது நமக்கு முக்கியமான தகவல் அப்படின்னு தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. அந்த தெரிவு செய்யணும்னா நமக்கு இந்த பார்வை வேண்டும். எனவே வருகின்ற விவாதங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது
சமூக வலைதளங்கள் தேவை. அதில் நமக்கு எச்சரிக்கை தேவை என்பதை கூறிக்கொண்டு இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்புக்குரிய திரு சிவா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.